நாங்களும் மனித பிறவிகள்தான், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என திருநங்கைகள் நீண்ட காலமாக கேட்டு வருகிறார்கள். கேட்டது கிடைத்ததா? இல்லை, இன்னமும் பாலியல் தொழில் செய்துதான் திருநங்கைகள் உயிர் வாழ்கிறார்கள். இல்லை இல்லை, பாலியல் தொழில் செய்து செத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது சென்னை மருத்துவக் கல்லூரி ஆய்வு முடிவு. நானும் செக்ஸ் ஒர்க்கில் வந்து ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். இதில் எப்படி வந்தேன்னா காதல் தான் காரணம். ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருந்தனால மனசு ரொம்ப உடஞ்சிருந்தனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் போக போக ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, ரொம்ப தொல்லையும் இருக்குது. என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரியல. கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கைகளோட வாழ்வாதாரம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நாங்களாக தான் அந்த வாழ்வாதாரத்துக்கு தேடி வந்து செக்ஸ் ஒர்க்குக்கும் பட் கடைகேட்டல் இந்த விஷயங்களுக்கும் போயிட்டுருக்கோம். அரசு மற்றும் தனியார் துறை வந்து வேலை வாய்ப்பும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கறதில்லை. அப்போது அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்ற அடிப்படையில் வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், போக்குவரத்து ட்ராவல் பார்க்கணும் அப்படின்போது அவங்களோட அத்தியாவசியத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவங்க வந்து செக்ஸ் ஒர்க் போகக்கூடிய சூழலுக்கு அவங்க தள்ளப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. பாலியல் தொழிலில் ஈடுபடும் திருநங்கைகளில் 45% பேர் மட்டுமே ஆணுறை பயன்படுத்துகின்றனர். அதன் காரணமாக எய்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு செக்ஸ் தொடர்பான தொற்று நோய்களுக்கு அவர்கள் ஆளாவதாக சென்னை மருத்துவக் கல்லூரி ஆய்வு முடிவு கூறுகிறது. கொடுமை என்னவென்றால், ஆணுறை உபயோகிக்கும் திருநங்கைகளுக்கும் கூட எய்ட்ஸ் வருவதுதான். ஆணுறை அணியும்படி வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் கூற மாட்டீர்களா என்று கேட்டால் திருநங்கைகள் என்ன சொல்கிறார்கள்? காண்டம் யூஸ் பண்றது எல்லாமே எங்களுக்கு அவேர்னஸ் பண்றாங்க, அதை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வர பசங்க வந்து இது வந்து நீங்கள் போடக்கூடாது, இதை நீங்கள் போடாமல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மிரட்டுறது, அந்த மாதிரி பண்ணும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பட்சத்தில் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதனாலலாம் பரவலாம். எனக்கு வந்து ஒரு 15 பசங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பையன் தான் கூட்டிகிட்டு போனால், அங்கே போனால் 15 பசங்க இருக்காங்க, எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு காலேஜ் பசங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு காலேஜுக்குள்ளேயே தூக்கி போட்டு நீங்கள் வந்து இது மாதிரி காண்டம் போட்டுலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வேறு அங்கேருந்து தப்பிக்க வழி இல்லை. நான் ஒரு ஆறு அவங்க 15 நாள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டேன். பண்ணி தான் வந்த வேறு வழி இல்லை. அவங்க பண்ணாமல் இருந்தால் அவன் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஸோ பண்ணி தான் ஆகணுன்ற போது என்ன பண்ண முடியும்? இது வந்து திருநங்கைகள் மேலே மட்டுமே சாட்டப்படுற விஷயமா இருக்கக்கூடாது. அவங்க காண்டம் யூஸ் பண்ணலை அதனால் HIV வந்துச்சு அப்படின்ட்டு மட்டும் சொல்லிட முடியாது. அவங்கள செக்ஸ் பண்ண வராங்க இல்லையா, அவங்களோட உறவு கொள்ள வர பார்ட்னர்ஸ்னுடைய விருப்பம் ரொம்ப 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 முக்கியமானது. நிறைய கஸ்டமர் வந்து காண்டம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பைசா வாங்கிட்டு காண்டம் போட்டோம்னா அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும், பைசா கேட்பாங்க, திருப்பி கொடுத்துருவோம். சில பேர் வந்து நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுவோம், அந்த மாதிரி HIV வந்துடும், அவங்க லைஃப் போயிடும் சொன்னால் நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க. காண்டம் ஒரு கட்டத்தில் யூஸ் பண்ணால் கூட அது சில டைமில் வந்து HIV வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணலனாலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தமிழகத்தில் 2009 7 திருநங்கைகள் எய்ட்ஸ் நோயால் இறந்தனர். அந்த எண்ணிக்கை 2013 113 அதிகரித்துள்ளதே அவர்களது நிலை என்ன என்பதை உணர்த்தும். HIV தொற்றுள்ள திருநங்கைகள் மருத்துவரை சரியான முறையில் அணுகாத முறை தான் மெயின் காரணம். அணுகாத முறை, அந்த கூட்டு மருந்து சிகிச்சையில் அவங்க ஈடுபாண்மை இல்லாமல், ஏன்னா எனக்கு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சாக்கா மற்ற திருநங்கையும் எங்களை ஒதுக்கிடுவாங்களோ வெறுத்துடுவாங்களோ, இல்லை சமுதாயம் எங்களுக்கு என்ன கொடூரமான பார்வையில் பார்க்கணுமோ, இது போல தான் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா 1987 நான் HIV கூட நானும் 30 காலமாக வாழ்ந்துருக்கேன். நான் தன்னம்பிக்கையோடு வாழ்றேன், நல்ல தைரியத்தோடு இருக்கேன். இந்த காலகட்டத்தில் இருக்க திருநங்கைகள் தான் இப்போ வந்து 40 வருஷமோ 50 வருஷமோ இருக்கிறவங்க தான் வந்து இப்போ HIV வந்து இறந்து போகிறாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு HIV பாசிட்டிவால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற வந்து ரேஷியோ வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பாலியல் தொழில் செய்வோருக்கு ஆண்டுக்கு 30 லட்சம் காண்டம்களை கொடுத்தோம், இத்தனை விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்தினோம், இத்தனை பேனர்களை வைத்தோம் என்று பெயரளவுக்கு செயல்படுத்தப்படும் அரசின் திட்டங்களால் பலன் விளையாது. பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? கவர்மெண்ட் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் எண்ணி பார்த்தாக்கா 50,000 திருநங்கை கூட தமிழ்நாட்டில் இல்லைனாக்கா அந்த 50,000 திருநங்கைகளுக்கும் அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி, படிக்கவே இல்லையா அவங்களுக்கான வேலை,
ஏதோ 5 வரைக்கும் படிச்சிருக்காங்களா அவங்களுக்கான வேலை, 10 வரைக்கும் படிச்சிருக்காங்களா அவங்களுக்கான வேலைன்னு ஏன் கவர்மெண்டால் அவங்களுடைய மாஸ்டர் கிராஜுவேஷன் இல்லை பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிற படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்க முடியாது? யோசிச்சு பாருங்கள். வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்கனால கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால எங்களால் சாப்பிடணும், அடுப்பு டிவி எல்லாமே நிறைய செலவுகள், அன்றாட செலவு இருக்கிறதுனால எங்களால் அந்த சேலரி ஒரு மந்த்லி எப்படி ஒரு 30,000 ரூபா இருந்தால் தான் எங்களால் ஓட்ட முடியும். எங்களை நீங்கள் வந்து ஐயோ அவங்க பாவம் அவங்க வந்து இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற பரிதாபம்லாம் பட தேவையில்லை. அவங்களுக்கான அடிப்படை உரிமை இருக்குது, அவங்களுக்கான இந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாலே அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். திருநங்கைகளை 3வது பாலினமாக அங்கீகரித்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க 3 ஆண்டுகளுக்கு முன்பே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவு காகிதத்தில் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது. அதிக எண்ணிக்கையில் திருநங்கைகள் இல்லை என்பதுதான் ஆழ்வோரின் அலட்சியத்துக்கு காரணமா?